ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ஏற்கனவே சிட்டி டிராஃபிக்கில் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரியலாகவே ஒரு நல்ல ஒரு ஹெட்டிக்கான டிராஃபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் நுங்கம்பாக்கம் ஹை ரோட்லேருந்து நீங்கள் டிநகர் வரைக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன அந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அண்ணா நகர்லேருந்து அண்ணா நகர் ஆர்ச் வழியாக வெளியேறி நுங்கம்பாக்கம் ஹை ரோடில் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அப்போது இன்னொன்று, இது நல்ல ஒரு பீக்கான ஒரு ஹவர்ஸ் தான். ஈவினிங் வந்து ஒரு 6:00 வந்து இப்போ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு க்ரௌடடான ஒரு டைம் தான். இப்போ நம்ம இந்த ரோடில் போயிட்டு இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் எப்படி நம்ம கார் ஓட்டணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், அதுவும் நம்ம ரீச் ஆகிறக்குள்ளே கண்டிப்பாக வந்து நமக்கு டார்க் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி நைட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இந்த பம்பர் டு பம்பரில் என்னென்னலாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில், இப்போ இந்த டெமோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த நுங்கம்பாக்கம் ஹை ரோடில் தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதில் மெயினாக டிராஃபிக் அதிகமாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரோவான ஒரு ஸ்ட்ரீட்டு தான், பட் மெயினான ஏரியாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ஒரு ஸ்ட்ரீட் இது. அதனால் ரொம்பவே வந்து டிராஃபிக் வந்து இருக்கும். நம்ம போக போக கண்டிப்பாக அது வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நியர்லி அந்த லயலா காலேஜோட சப்வேக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பெடல் விண்டோவும் என்ன இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்போ எந்த டைமில் எப்படி நம்ம கிளச்சை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 4th கியர்லேயே நான் இப்போ போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டீநகருக்கு ரீச் ஆகிருக்கிறோம். இப்போ நுங்கம்பாக்கம் ஹை ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் நமக்கு ரோடு வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இப்போ ஸ்லோவாக நமக்கு வந்து டிராஃபிக் வந்து பில்ட் ஆகுது. இந்த டிராஃபிக்கில் அதுவும் சிக்னலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸராக தான், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி டிராஃபிக்கில் நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போது நீங்கள் 1st கியரில் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணணும். ஆக்சலேட்டரை வந்து சடனாக புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டு நமக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஹாஃப் கிளச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஹாஃப் கிளச் அப்படின்னா எப்பயுமே இப்படி ஹாஃப்லேயே வச்சுட்டு நீங்கள் டிரைவ் பண்ணக்கூடாது. உங்களோட கிளச்சு வந்து சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹாஃப் கிளச் அப்படிங்கிறப்போ ப்ரெஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஜாயாலுக்காஸோட பில்டிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதே டிராஃபிக்கில் அப்படி நம்ம ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கலாம். ஸோ டிராஃபிக்கில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, இண்டிகேட்டர் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இன்னொன்று, லேன் வந்து நீங்கள் அடிக்கடி டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான டிராஃபிக்கில் நமக்கு சின்னதாக ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன அப்படின்னா, அதுவும் முக்கியமாக பிகினருக்கு, நம்மளால் தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறோமோ அப்படின்னு சொல்லி. பட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவர் ஓட்டினா கூட டிராஃபிக்கில் கம்பல்சரியாக எல்லாருக்கும் அதே டியூரேஷன் தான் வந்து எடுத்துக்கும். அதனால அந்த ஒரு தாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். சரியா, இப்போ நம்ம லெஃப்டில் உள்ளே போவோம். மேலே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம லெஃப்டில் போனால் தான் ஓரளவுக்கு நமக்கு நல்ல டிராஃபிக் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுறேன். அதே மாதிரி லெஃப்ட் மிரரை வந்து நான் க்ளீனாக மானிட்டர் பண்ணுறேன். ஸோ அப்போ மிரரை வந்து கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப க்ளோஸராக இன்ச் பை இன்ச் கேப்பில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்களை ஒட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக சைட் மிரரை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் போகணும். சரியா, ஸோ இது வந்து டிப்பிக்கலான ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு ஏரியா. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன் வே இதெல்லாம் வந்து யாருமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ரோட்ஸில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கிட்டு போகிறதும் இருக்கும், அப்படி வர்றதும் வருவாங்க. இன்னொன்று, இந்த லோடு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிறையா வந்து உங்களுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட சைட் மிரர்ஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், ஓட்டணும். அதே மாதிரி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எப்போனாலும் வெஹிக்கிள் வந்து சடனாக உள்ளே வந்து உங்களுக்கு உள்ளே வருவாங்க. இப்போ பிரேக்கிங்க்கு பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போகலாம். முன்னாடி போய் அங்கே லெஃப்ட் எடுத்து பார்ப்போம்.
நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வர்றீங்கன்னா பார்க்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஷாப்பிங்க்காக வர்றீங்க, வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பார்க்கிங்கோட ஸ்லாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். பட் இந்த டி நகரில் நான் ரீசெண்டாக வரும்போது கூட பார்த்தேன், மல்டி ஸ்டோர் இடம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்கள் பார்க் பண்ணலாம். ஸோ அகைனமும் உள்ளே போகலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்றைக்கி டிராஃபிக் இல்லை, தோ இன்றைக்கி வந்து சண்டே தான் ஆக்சுவலாக, அப்பையும் கூட நமக்கு அதிகமான டிராஃபிக்கு இல்லை. இன்னொன்று, நீங்கள் பார்க் பண்ணும்போது நோ பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டுறீங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கோங்க. நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட வெஹிக்கிள் வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ டோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஹெட் ஏக் என்னென்னா, எங்கே எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதே மாதிரி அந்த டோயிங்கோட சார்ஜஸும் சேர்த்து நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நோ பார்க்கிங்கில் கண்டிப்பாக நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே போர்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ கார் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். நமக்கு முன்னாடி நிறைய கார் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் நிப்பாட்டுவோம். ஆனால் வந்து பார்க்கும்போது எந்த காருமே இருக்காது, உங்கள் காரும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். இப்போ நல்லா டிராஃபிக் வந்து பில்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், என்னோடய கிளச்சை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஹாஃப் கிளச் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கியரில் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பம்பர் டு பம்பரில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ஒரு மேனுவல் கார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ ரொம்ப பம்பர் டு பம்பர் இருக்கும்போது நம்ம கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி நிற்கிது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நியூட்ரலில் போட்டுட்டு உங்களோட காரை இடது காலை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிளச்சிலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இல்லை நீங்கள் கிளச்சில் எப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களே அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹாஃப் கிளச்சில் வச்சுருப்பீங்க. அப்போது அது அன்னெசரியாக என்னாகும் அப்படின்னா உங்களோட கிளச்சுக்கு வந்து ஒரு தேய்மானத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அகைன் அப்படியே க்ளோஸ்லேயே போகிறோம். இதில் இந்த டிராஃபிக்கில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கேப் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனா டூ வீலர்ஸ் வந்து உள்ளே போவாங்க. அப்படி உள்ளே போகும்போது அவங்களோட சைட் ஸ்டாண்ட் வந்து நம்மளோட பம்பரில் இடிக்கும். சம்டைம் வந்து அந்த நம்மளோட பம்பரை வந்து பிச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்களா போகிறாங்கல்ல, அப்போ நம்ம கேப்பும் விட்டும் நம்மளை போக முடியாது, ஓரளவு க்ளோஸாக தான் போகணும். அதே நேரத்தில் நம்ம போய் முன்னாடி இருக்கிற காரை வந்து நம்ம இடிச்சிடவும் கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ எவ்வளோ க்ளோஸாக போகலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பார்த்துருக்கோம், இங்கே ஃப்ரண்ட்டோட கிளாஸில் பாருங்கள் நல்லா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே இந்த வைப்பர் இருக்கு இல்லையா, இந்த வைப்பர் வந்து அந்த ஃப்ரண்ட் காரோட பம்பர் மறைகிற அளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த பம்பர் வந்து மறைஞ்சிருந்தது. அந்த மறைஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா க்ளோஸாக அந்த வண்டியில் போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நல்லா ஏறி நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் போகலாம். செகண்ட் கியர் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய கிளச் விண்டோ பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம கிளச் அமைக்கி இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பம்பர் டு பம்பரில் சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, பெடஸ்டியன்ஸே நீங்கள் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். அவங்க வந்து மோஸ்ட்லி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் டக்கு டக்குன்னு உள்ளே வருவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனால் கூட அவங்களோட காலில் போய் ஏற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் அதெல்லாம் ரொம்ப மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பாதையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனால் மட்டுமே தான் ரொம்ப சேஃபாக நம்மளால் போக முடியும். அதே மாதிரி சைட் மிரர் மானிட்டர் பண்ணிக்கோங்க. டூ வீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸாக வந்து உங்களுக்கு வருவாங்க. அதனால் அந்த சைட் மிரர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பட் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம் டிராஃபிக்குள்ளே. ஸோ நம்ம வந்ததே வந்து டிராஃபிக்கை பார்க்குறதுக்கு தான். அதனால் எங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அப்படியே போயிடுவோம் உள்ளே. இப்போ இங்கே வந்து நல்ல நேரவான ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இங்கே லெஃப்ட்டில் வந்து போத்தீஸ் இருக்குது, அதே மாதிரி லைனாக கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு தான் இது. ஸோ இந்த இன்னொன்று, இந்த ஆட்டோ. ஸோ ஆட்டோ வந்து எங்கே எப்படி போகிறாங்கன்னே நமக்கு தெரியாது. சடனாக டக்கு டக்குன்னு இண்டிகேட்டர் போடாமல் அவங்க பேசாமல் வருவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஸோ இன்னொன்று, ரோடும் உங்களுக்கு நிறையா டேமேஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடான ரோடில் நம்ம போகும்போது சீக்கிரமாக நம்ம டயர்டாகும். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பல விஷயத்தை நம்ம மானிட்டர் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம யார் மேலேயும் இடிச்சிடவும் கூடாது.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ட்ரைவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரியான ஒரு டயர்னஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே லெஃப்ட் சைடு பார்க்கலாம், பக்காவான ஒரு மார்க்கெட் ஏரியா, சென்னை சில்க்ஸ் வந்து லெஃப்டில் இருக்குது. இங்கே பார்க்கலாம், குறுக்க வந்து கிராஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். மோஸ்ட்லி நான் இன்னும் கியரே சேஞ்ச் பண்ணல, ஃபர்ஸ்ட் கியரில் தான் இன்னும் நான் போயிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் தான் நம்மளால் போகவே முடியுது. இப்போ அந்த டூ வீலர் வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஒரு இடம் கொடுக்கலாம். எஸ் இங்கே பார்க்கலாம் எப்படி வந்தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி டக்குன்னு வண்டிக்குள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கணுங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு வராது. பிரேக்கில் கண்டிப்பாக நீங்கள் காலை வச்சுக்கணும். எப்பயுமே வந்து பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து நீங்கள் இருந்துக்கணும். ஸோ அப்படியே ரோல் பண்ணி தான் போகணும். ஹாஃப் கிளச் மூவ் அப்படி தான் நீங்கள் மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்ன் வந்து வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆட்டோக்காரர் வந்து நமக்கு ட்ரபுள் பண்ணுறாரு. பாருங்க, முன்னாடி டூ வீலர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பம்பர் வந்து டச் பண்ணிடுச்சு. நம்ம வந்து இப்போ ரோடை பிளாக் பண்ணி தான் நிற்கிறோம், பட் வேறு வழி இல்லை. ரைட், இப்போ ஸ்லோவாக மூவ் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம முன்னாடி போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. பட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாகவும் போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான பஜாரில் ரோடில் நடந்து போகிறவங்க வந்து பெருசாக இந்த காரை வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, இந்த ஏரியாவில் போய் இவன் காரை எடுத்துகிட்டு வந்திருக்கிற இடங்கிற ஒரு தாட்டு தான் வந்து இருக்கும். அது நம்மளாக இருந்தாலும் அதை தான் வந்து நம்ம நினைப்போம். ஸோ அதனால் பெருசாக நமக்கு இடம் வந்து கிடைக்காது. அதனால் ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டணும். இந்த மாதிரியான டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு பொறுமை. ரொம்ப பொறுமையாக காரை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். அப்படின்னா தான் யார் மேலேயும் இடிச்சிடாமல் நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஏரியா விட்டு நம்ம வெளியே வர முடியும். ஸோ அகைன் முன்னாடி போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ க்ளோஸாக வந்து நான் போயிருக்கேன். அப்போ அது இடிச்சிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் இந்த வைப்பர் தான் வந்து ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பிரேக் லைட் வந்து நமக்கு ஹாஃப் த வே இருக்கிற வரைக்கும் நீங்கள் போகலாம். இங்கே பார்க்கலாம், ஹாஃப் த வே வந்து நமக்கு இருந்தது. அந்த அளவுக்கு போகும்போது வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம ரொம்ப க்ளோஸாக அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்போம். இதே ஒரு டூ வீலராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த டெய்ல் லேம்ப் வந்து ஒரு ஹாஃப் த வே வர்ற வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டலாம். ஸோ இது வந்து எல்லா காருக்கும் காமனாக அப்படின்னா, ஒரு சில காருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப போனட் லென்த்தாக இருக்கிற காருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஓட்டும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கிளிச்சை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன், ஹாஃப் கிளச் வைக்கிறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், ஹாஃப் கிளச் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ டூ வீலர் இருக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக நான் நிப்பாட்டி காமிக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க டெய்ல் லேம்ப் வந்து நமக்கு மறைஞ்சிருச்சு. அந்த கேப்பில் நம்ம நிப்பாட்டும் போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே க்ளோஸாக வந்து நம்ம நிப்பாட்டுவோம். அகைன் நீங்கள் பார்க்கலாம், இப்போ பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் டெய்ல் லேம்ப் வந்து அந்த வைப்பரோட எட்ஜ் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு க்ளோஸில் வந்து நம்ம இருப்போம். நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபீட் வந்து ஒரு கேப் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ நேரவாக வந்து நம்ம போக வேண்டியிருக்கும். சைட் மிரர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் எனக்கு ரைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நான் இதில் எட்ஜில் ஒட்டி தான் இருக்கேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. இப்போ ஆட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வராரு. ஸோ அதனால் யாரும் வந்து இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி இங்கே கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய கல்பிரிட்டாக மாறிடுவீங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக் பிளாக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுருவீங்க. அதனால் உங்கள் லேனில் போங்க, பொறுமையாக போங்க. நமக்கு எப்போ இந்த இடம் ஃப்ரீ ஆகுதோ அது, இப்போ பாருங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க, போனோன்னா இட் தட்டிடுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம யாரையாவது போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக டச் பண்ணிட்டா கூட கம்ப்ளீட் க்ரௌடு வந்து அவங்களுக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே போய் நீ எது காரை எடுத்துகிட்டு வந்துங்கிற கொஸ்டின் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகே, இப்போ பார்க்கலாம், அங்கேருந்து ஒரு ஜங்ஷன், ஒரு கார் வந்து உள்ளே வருது. லெஃப்டில் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ஏரியா, சின்ன சின்ன பசங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. நமக்கு பின்னாடி வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹார்ன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. வேறு வழி இல்லை, நமக்கு முன்னாடி கேப் கிடைச்சாதான் நம்மளால் போக முடியும் இல்லையா.
அதனால் அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் பதட்டமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப பதட்டமாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் முன்னாடி இருக்கவங்க மேலே போய் நம்ம இடிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம போயிட்டே இருக்கோம், அவங்க அதில் ஈஸியாக கையை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ஹார்ன் கொடுக்குறாங்க பாருங்கள். வேறு வழி இல்லை நமக்கு, நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். இங்கே ரைட்டில் உள்ளே போயிடலாம் நம்ம. இங்கே வந்து ஒரு பஸ்ஸு இருக்குது, அப்படியே ரைட்டில் மிரர் அப்போ செக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட்டில் வந்து நீங்கள் வெளியே வரலாம். ஸோ ஓரளவுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே புஷ் பண்ணி முன்னாடி வந்துடும். ஸோ இன்னும் நம்ம இந்த சர்வீஸ் ரோட்டுக்குள்ளே போயிருந்தோன்னா கூட போகலாம். பட் மோரலஸ் வந்து சிமிலரான ஒரு சினாரியோ தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அது சேம், அதே தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான டிராஃபிக்கான ஒரு ஏரியாவில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பொறுமை. ரொம்ப பொறுமையாக நம்ம ஓட்டணும். யார் ஓட்டினாலுமே இந்த ஸ்பீடில் தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அதனால் நம்ம பிகினருங்கனால நம்ம கஷ்டப்படுறோமோ ரொம்ப ஸ்லோவாக போகிறோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டி நகரோட டிரைவ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பொறுமையாக எப்படி கிளச்சை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.